ஓம் அதி சாயநம ஞானசக்தி ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் விஜயகுமார் பேசுகின்றேன். அருளாளர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, ஒரு தீபம் ஏற்றுகின்ற பொழுது எந்த திரியில் ஏற்றினால் என்னென்ன பலாபலன்கள் நமக்கு கிடைக்கும். தீப வழிபாடு, திருவிளக்கு வழிபாடை நம்ம பார்த்ததில் எவ்வளவு சூட்சா சூட்சமங்கள் இருக்குன்னு இதில் இருந்தே தெரிஞ்சுங்க. தினம் ஒவ்வொரு பதிவு அதே அற்புதங்களான சூட்சா சூட்சம விளக்கங்கள் அன்னையும் சரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, முன்னோர்களும் சரி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, வேதாகமத்தில் சொல்லப்பட்டு தான் இருக்குது. புதிதாக நம்ம எதையும் சொல்லலை, இருக்கிறத எடுத்து சொல்கிறோம். இது வரைக்கும் தெரிஞ்சிக்காதவங்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும், இந்துக்களுடைய பாரம்பரிய முறைகள் அப்படின்றதுனால இதை ஒரு தெளிந்த பதிவுகளாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து பிரபஞ்சத்தில் வாழும் அருளாளர்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னலாம் வந்து திரி வகைகள் இருக்குது, எந்த திரியில் நம்ம தீபம் ஏற்றினால் என்ன பலன்கள் கிடைக்கும். இதில் முதல் இடம் பஞ்சித்திரி, எல்லாருமே அது பொதுவாக பயன்படுத்தக்கூடியது. இந்த பஞ்சித்திரியில் ஏற்றுகின்ற பொழுது சர்வ மங்களங்களும் சகல சௌபாக்கியங்களும் முழுமையாக கிடைக்கும். பஞ்சித்திரி ஏழைகள் முதல் கொண்டு எல்லோரும் அதை பயன்படுத்தலாம், விலை குறைவது. பஞ்சித்திரி சர்வ மங்களங்களும் உண்டாகும். இரண்டாவது தாமரை தண்டு திரி, மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும். அப்போ இது இதுக்கு மேலே இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கே தகுதி இல்லை. மகாலட்சுமி தாயினுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைச்சிச்சின்னா அஷ்டம் லட்சுமிகளினுடைய அந்த அனுகிரகம் கிடைச்சிச்சின்னா ஒருத்தனுக்கு என்னென்னலாம் வெளிப்படும் அது வாய்விட்டு சொல்லவே முடியாது, அவ்வளவு பலன்கள். அதனால் இதை எளிமையாகவே நிறுத்திக்கலாம், பரிபூர்ணமான மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அதுக்கடுத்தது எருக்கும் பஞ்சித்திரி, எருக்கும் செடியிலேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த பஞ்சித்திரி ரொம்ப அதி சூட்சா சூட்சமாக அனுகிரக வரங்கள் பெற்றது. அது கந்திருஷ்டி, போட்டி, பொறாமை, பகை, வஞ்சம், எதிரிகள் தொல்லை, ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, அபிச்சார தோஷம், தீவினை, தீ கர்மங்கள், இப்படி என்ன என்ன குற்றங்கள்லாம் இருக்குதோ அத்தனை குற்றங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு எருக்கம் பஞ்சத்திரியை போட்டு நம்ம செயல்படுத்தலாம். இந்த எருக்கம் பஞ்சத்திரியை போட்டு தீபம் ஏற்றினால் இந்த பலன் சர்வசத்தியமாக கிடைக்கும். இது சூட்சமம். இதுக்கு போயிட்டு அந்த தீவினை தீ கர்மங்கள்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 30,000-50,000 கொடுத்து எங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு போயிடுறது. இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை இதை செய்தாவே ஏழைகள் இருக்கட்டும், எருக்கம் பஞ்சத்திரி ஒரு 10 ரூபா கூட தான் இருக்கட்டுமே, கடையில் ஒரு 10 திரி வந்து 10 ரூபா கூட தான் இருக்கட்டுமே, எளிமையாக இதை நீக்கிக்கலாமே, இந்த பெரிய குற்றங்களிலிருந்து விடுபடலாமே. அப்போ பார்த்துக்குங்க, இறை எவ்வளவு வரங்களை நமக்கு தந்திருக்கு, எவ்வளவு கருணையோடு நமக்கு செயல்படுதுன்னு. இதை கூட செய்கிறதுக்கு எனக்கு வந்து இயலாமையில் இருக்கிறேன் அப்படின்னாக்கா அப்போ என்ன செய்ய முடியும். இப்போ எருக்கம் பஞ்சத்திரியை உபயோகப்படுத்தினாக்கா இவ்வளவு குற்றங்களிலிருந்து நாம் விடுபடலாம். வெள்ளை துணி, இதை எல்லாமே வந்து புதியதாக இருக்கணும், பயன்படுத்தியதே இருக்கக்கூடாது. வெள்ளத்திரி தானே அப்படின்ட்டு ஏற்கனவே உபயோகப்படுத்த வெள்ளை சட்டிலேருந்து கீழ்ச்சி ஏற்றுறது இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. புதியதாக வாங்கிய காட்டன் துணியாக தான் இருக்கணும் அதுவும், வெள்ளை துணி. ஞானிகளுக்கு மிக சிறப்பு அது, ஞானம் பெறுவதற்கு சிறப்பு. ஞானிகளுடைய வாழ்க்கையில் ஞான சக்தியில் கலக்கிறதுக்கு இந்த வெள்ளை துணியில் திரி தயாரித்து தீபம் ஏற்றலாம். மஞ்சள் துணியிலிருந்து தயாரித்த திரி சர்வ மங்களங்களும் உண்டாகும். பஞ்சித்திரைக்கு இணையானது தான் இது. ஆனால் இதில் இன்னொரு சுட்சமும் என்ன அப்படின்னா, மஞ்சள் அப்படின்றது மங்களகரத்தை குறிக்கும், மகாலட்சுமியை குறிக்கும். பஞ்சித்திரி, தாமரை தண்டு திரி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏற்றுவதனால் என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த மஞ்சள் துணியிலேயே கிடைச்சிடும். சர்வ மங்களங்களையும் மகாலட்சுமி தாயினுடைய அனுகிரகத்தையும் பூரணமாக கிடைக்க செய்யும். சிவப்பு துணியில் திரி தயாரித்து தீபம் ஏற்றினால் அளவில்லாத செல்வம், பற்றாத செல்வம், வளர்கின்ற செல்வம் வந்து சேரும். நிதி வழியில் எந்த குற்றங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து வற்றாத செல்வத்தை அருளும் சரி பொருளும் சரி வந்து சேர்க்க செய்யும். அவ்வளவு உயர்ந்த இந்த நுணுக்கமான முறைகளை அவரவர்களுடைய குற்றங்களுக்கு ஏற்ப தேர்வு செய்து இந்த எளிமையான இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் இல்லத்தில் செய்தால் மட்டுமே அளப்பரிய பலாபலன்கள் சர்வசத்தியமாக பிரபஞ்ச மகாசக்தி உங்களுக்கு அருளும் என்று சொல்லி நன்றியோடு உங்களோடு இருந்து விடைபெறுகிறேன். ஓம் அகத்தீசாய நமஃ.